வணக்கம். சன் தலைப்புச் செய்திகள். இன்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வழக்கறிஞர்களுக்கான தகுதி தேர்வை ரத்து செய்ய கோரி கோவையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்ட படிப்பு முடிந்தவுடன் வழக்கறிஞர் பயிற்சி பெற அகில இந்திய பார் கவுன்சில் நடத்தும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவையில் இன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைக்கு நாங்கள் தகுதி நுழைவுத் தேர்வை எதிர்த்து வகுப்பை புறக்கணித்து போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். அதாவது நாங்கள் சட்டம் 3 ஆண்டு 5 ஆண்டு என சட்டம் பயில்கிறோம். இதை பயின்று முடித்த பிறகு தகுதி நுழைவுத் தேர்வு எழுதிய பிறகுதான் நாங்கள் பார் கவுன்சிலே பதிவு செய்து கொள்ளலாம் என்ற நிலையை இப்போது அரசு உருவாக்கி இருக்கிறது. இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். பொறியியல் மற்றும் மருத்துவ மாணவர்களுக்கு தகுதி தேர்வு நடத்தப்படாத நிலையில் தங்களை அவமதிக்கும் வகையில் தகுதி தேர்வு நடத்தப்படுவதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். தங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களையும் திரட்டி தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சென்னை அருகே பொறியியல் மாணவர்கள் கல்லூரி